சொல்லும் போது ஜெயலலிதா அம்மையாரை விட இரட்டை தலைமை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இத வந்து அதிமுக தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்க நமக்கு தெரியல. ஆனா ரவீந்திரநாத் ரவிசாமி சார் வந்து சசிகலா அம்மையார ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனா தேர்தல் பிரச்சாரத்தின் சமயங்கள்ல ஓபிஎஸ் அவர்களே அவர்கள் மீது எனக்கு நன்மதிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சசிகலா அம்மையார ஆதரிச்சு பல ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க சார். அப்போ அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஒரு ஏற்கிற மனநிலை இருக்கிற மாதிரி தானே சார் தெரியும். நிச்சயமா சசிகலாவோட அளவு உயரத்தை நான் குறைச்சு பேசியிருக்கேனா, எங்கேயும் பேசினது இல்லையே. நாம வந்து மோடிக்கு கொடுத்த ரிப்போர்ட்லயே இவங்களை விட்டா ஒற்றை தலைமை ஆயிடுவாங்க, ஜெயலலிதாவோட பெரிய அளவில் ஆயிடுவாங்க, ஜெயலலிதா ரெட்டப்புரா சேவல்னு கட்சியை உடைக்க விட்டாங்க, இவங்க ஒன்னா பிடிச்சிக்கிட்டாங்க. அதை விட ஜெயலலிதாவோட ஆளுமையா இருக்கிறாங்க, ஜெயலலிதாவோட இவங்க நெட்ஒர்க் பெருசு, இவங்க சீஃப் மினிஸ்டர்னா ஆல் இண்டியாவில் வந்து ஒரு என்டி ராமராவ், ஒரு லாலு யாதவ், முலாயம் யாதவ், மம்தா பானர்ஜி மாதிரி பெரிய அளவில் வந்துருவாங்க. அப்படி வர்றது பாஜகவுக்கு நல்லதா இருக்காது. இவங்க காங்கிரஸ் சிம்பதி உள்ளவங்க, தத்ரேயத்தை கோத்திர கவுல் பிராமணர்களான இந்திராகாந்தி மீது மிகுந்த பற்றுகள் உள்ளவங்க, ரெண்டு தமிழர்களை கமாண்ட் பண்ண காமராஜுங்கிற ஒரு தேசிய தமிழ படத்தை வந்து முள்ளிவாய்க்கால் முற்றத்துல ஒரு தமிழனா, ரெண்டு இந்திய அளவுல ரெண்டு பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் படத்தை கூட வைக்காம இந்திராகாந்தி மீது பற்றும் பார்சலும், இந்திராகாந்தி குடும்பத்தின் மீது 1969ல இருந்து மிகுந்த பற்றுதல் கொண்டவர் ஐயா மா நடராசனார். இவங்களை வந்து நம்ம என்டர்டெயின் பண்றது நமக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனம் படாது. என்னைக்குனாலும் இவங்க நம்மளை விட்டுக்கிட்டு, நம்மளை டிச் பண்ணிக்கிட்டு, நம்மளை காலை வாரி விட்டுக்கிட்டு காங்கிரஸ் சைடு போயிடுவாங்க. ஸோ அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம சொல்லும் போது, அவங்கள நான் சின்ன ஆளுன்னா மோடி கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம், எங்க டீம் மிகப்பெரிய ஆளுன்னு சொல்லி தானே பண்ணணும், மிகப்பெரிய ஆளுன்னு தானே நான் என்னோட அந்த டிராப்டிங்கை வந்து தமிழக அரசியல்ல ஐயா சுந்தரராமன், இவங்க லட்சுமணன், ஆரா, அந்த இதுலலாம் இருக்குது. ஸோ சசிகலாவை என்னைக்கு நான் குறைச்சி மதிப்பிட்டதே கிடையாது. 30 ஆண்டு கால ஜெயலலிதாவோட தோழி, பர்சனாலிட்டி, டெலிகேட்டட் பவரை பயன்படுத்தினவங்க. ஜெயலலிதா சசிகலாட்ட காம்ப்ரமைஸ் பண்ணா கூட 5% ஓட்டு நடராஜன் சசிகலா போன்றவங்க எடுத்துருவாங்க, நட்புக்கு துரோகம்னு சசிகலா மையப்படுத்தி எடுத்துருவாங்க. அது நம்மளை கருணாநிதி கிட்ட தோற்கடிச்சிரும். அதனால சசிகலா கிட்ட ஜெயலலிதா காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னு தான் நான் சொன்னேன். நான் அந்த இடத்துல வந்து சசிகலாவை என்னைக்குமே எங்கேயுமே வந்து எந்த இடத்துல நான் குறைச்சு மதிப்பிட்டதே கிடையாது, அது நான் செய்யவே மாட்டேன். இன்னைக்கும் வந்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நம்ம இதுன்னு சசிகலா மையம் வச்சுதான் பன்னீர்செல்வம் போட்டாரு. ஆனா பன்னீர்செல்வம் மட்டும் முடிவெடுக்க முடியாதுங்களே, தங்கத்தமிழ் செல்வம் வந்து இந்த கட்சிக்குள்ள வரட்டுன்னு எடப்பாடி நினைக்கிறாரு. எடப்பாடி மட்டும் முடிவெடுக்க முடியாது இல்லங்க, பன்னீர்செல்வம் அத கட்டையை போட்டுறாருல்ல. அதே மாதிரி பழனியப்பம் வரணும்னு பன்னீர்செல்வம் நினைச்சாலும் எடப்பாடி கட்டையை போடுவார்ல. அப்ப ரெண்டு பேருக்கு எழுத்த போட்டா தானே முடியும், ரெட்டை தலைமை தானே, நீக்கிறதையும் சேர்க்கறதையும் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்ண முடியும். அவங்க கட்சி அவங்க விருப்பம், நிலோபர் கபிலுக்கு ஒரு நியாயம், மணிகண்டனுக்கு ஒரு நியாயம்னு அவங்க செயல்படுறாங்க. நான் மணிகண்டன் கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்ல வரல, அவர் கட்சிக்கு ஒரு ஃபோர்ஸ் தான். ஆனா நிலோபர் கபில வந்து வீரமணிக்காக ரெண்டு பேரும், வீரமணி ரெண்டு பேருக்கும் வேணும்னு நீக்கிட்டாங்கல்ல, அவங்க கட்சி அவங்க விருப்பம். 100% ஜெயலலிதா கட்சியா இருக்கும்போது பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு ஜெயலலிதா சொன்னாங்க. இன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் கட்சி, இதுல ரெண்டு பேரும் சொன்னாதான் முடியும். ஓபிஎஸ் சொன்னாருங்கிறத நான் மறுக்கவே இல்லையே, பட் இபிஎஸ் சேர்க்க மாட்டார்ல, ஏன் சேர்ப்பாரு? அவர் வந்து தவழ்ந்து வந்து மந்திரி பதவி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் பிடிச்சவர்னு இபிஎஸ் எதிரிகள் விமர்சனம் பண்றாங்க. அப்புறம் அவர் ஓட ஆரம்பிச்சுட்டாரு, அதனால தவழ்ந்து வந்தவர்னு சொல்றாங்க. சசிகலா வச்சு அவருக்கு இமேஜ் அடிப்பாங்க, சசிகலா உள்ள வந்தா பவர் சென்டர் ஆவாங்க. யாரு ரைவல் அலோவ் பண்ணுவாங்க? யாரு ரைவல் அலோவ் பண்ணுவாங்க? மூக்க அழகிரியே ஸ்டாலினியை அலோவ் பண்ண போறாரு. வைகோ வந்து கூட்டணி வைப்பாரே தவிர கட்சிக்குள்ள எப்படி அலோவ் பண்ணுவாரு ஸ்டாலின்? சோ நாளைக்கு பின்ன தினகரன் கூட இந்த 2.5% தக்கன வந்தாங்கன்னா ஒரு கூட்டணி வைப்பாங்களே தவிர, திமுக மதிமுக மாதிரி சசிகலாவை ஏன் உள்ள போட போறாங்க? எதுக்கு உள்ள ஓட போட போறாங்க? அவங்க ரெண்டு பேருக்கு என்ன லாபம்? அவங்களே கட்சியை பிடிச்சிட்டாங்க, கட்சியை பிடிச்சி 96 2006 ஜெயலலிதாவோட பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. கட்சி அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, ஒரு எம்பி எம்எல்ஏ அவங்களுக்கு எதிராக வாய் திறக்கல. பின்ன எதுக்குங்க சசிகலா? நீங்க நான் நியாயமா தான் பேசுறேன், பட் சசிகலா பெரிய ஆளா? பெரிய ஆளு தான். ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணாம இருந்தாங்களா? நிச்சயமா துரோகம் பண்ணாம அப்ரூவர் ஆகாம இருந்தாங்க. A1 இதான பிறகு அவங்க கண்டிட்டானாங்களா? நிச்சயமா அதுல ஏதோ அநீதி அவங்களுக்கு நடந்திருக்குது. அவங்க எம்எல்ஏக்களை பிடிச்சாங்களா? ஆமா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதவியேற்க கவர்னர் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காதுன்னு பண்ணிட்டாப்ல. அவங்க எம்பி எம்எல்ஏக்களை பிடிச்சி ரெட்டையில அவங்கள்ட்ட கொடுக்கணுமா? அந்த இடத்துல வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். இதெல்லாம் நான் எந்த இடத்துல நான் மறுத்து சொன்னேன், மறைச்சு சொல்றேன். இன்னும் ரெட்டையிலையும் உதயசூரியனையும் தோக்கடிச்சு காட்டின ஒரே ஆள் வந்து டிடிவி தினகரன் தானே, டிடிஆர் தினகரன் சொன்னேன். துஷ்யந்த் சௌதாலா மாதிரி அவர் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன், ஆனா அதை ஸ்பாயில் பண்ணது சசிகலா தான். அவங்க இன்டைரக்டா அதிமுக ஆதரவு மாதிரி சொல்ல, தினகரன் இருந்த ஓட்டு வந்து
அப்படியே அதிமுக கைக்குள்ள போயிட்டு தினகரன் வந்து 2.5% போயிட்டாரு. தினகரன் ஒரு 10% சசிகலா கொண்டு வந்திருப்பாங்கன்னா நீ சசிகலாவோட ஸ்டாச்சரே வேற. ஆனா இன்னைக்கும் சசிகலாவுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியா அந்த ஸ்டாச்சர் இருக்கு. பவர் இல்ல, பவர் இபிஎஸ் ஓபிஎஸ் தான், ரெட்டல இபிஎஸ் ஓபிஎஸ் இல தான், ஒரு இல இபிஎஸ்க்கு ஒரு இல ஓபிஎஸ்க்கு ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஒருத்தரை சேர்க்கவோ நீக்கவோ முடியும். ஒருத்தர் நினைச்சா இன்னொருத்தரை வீட்டோ பண்ணிடலாம். இது யதார்த்தம், இது நான் சொல்றேன், இதுதான் நடந்துட்டு இருக்கு. சுப்பிரமணிய சாமி சொன்னதெல்லாம் நடக்கல, நாம சொல்றது நடக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Thank you.